அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். உன்னை ஆக்கும் அழிக்கும் நான்கு காரியங்கள் குறித்து பேச விரும்புகிறேன். உன்னை ஆக்கும் அழிக்கும் நான்கு காரியங்கள். மார்க் அதிகாரம் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். பணத்திற்கு நம்மை வஞ்சிக்கும் ஆற்றல் உள்ளது எப்படி என்பதை குறித்து நாம் பேசப் போகின்றோம். ஆகவேதான் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் கூறுகிறது, நம்மிடம் இருப்பது எதுவானாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று. ஆகவேதான் நாம் பல்வேறு நிலைகளில் சோதிக்கப்படுகின்றோம். உங்களிடம் ஓரளவிற்கு பணம் உள்ளது, அந்த அளவில் தேவன் உங்களை சோதிப்பார். அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவர் கண்காணிப்பார். ஒருவேளை நீங்கள் கொடுக்கவே திட்டமிட்டிராத வெவ்வேறு வழிகளில் கொடுக்குமாறு கூறுவார். அம்மட்டில் உங்களை அவர் சோதிப்பார். அந்த சோதனைகளில் நீங்கள் வென்றால் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். அந்த நிலையில் சோதிக்கப்படுவீர்கள். பணத்திற்கு வசிய ஆற்றல் உண்டு, அது குறித்து இன்று பேசப்போகிறோம். பணம் எப்படி நம்மை மயக்கி அதன் பிடியில் வைத்துக் கொள்கிறது, நம் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது. மார்க் 4:18-19 இது விதைப்பவர் குறித்த உதாரணம். அது கூறுகிறது, முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் வயதின் தடுமாற்றமும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும். எல்லோரும் சொல்லுங்கள், செல்வ மாயை. ஒரு பொய்யை நம்புவது மாயை. செல்வ மாயையுள் ஒன்று, என் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம், பணம் மீது மனம் வைக்கக்கூடாது. ஏனென்றால் முதலில் அது கடவுளை அவமதிக்கிறது, இரண்டாவதாக உலகின் ஒட்டுமொத்த நிதி நிலையும் ஒரு நாள் சிதைந்து புதைந்து போகும். என்ன தெரியுமா, நிகழக்கூடும். ஆகவே நாம் பணம் மீது மனம் வைக்காமல் மிக கவனமாக இருக்க வேண்டும், நம் வங்கி கணக்கின் மீது. செல்வ மாயையும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். நாம் அருமையானதை அடைய ஆசைப்படுகிறோம் என்பது அனைவரும் அறிந்ததே. அருமையானதை அடைய ஆசைப்படுவதில் தவறொன்றும் இல்லை. உங்களுக்கு அருமையானது எல்லாம் வேண்டுமா? வசதியான வாழ்க்கை வேண்டுமா? அருமையான வீட்டில் வசிக்க வேண்டுமா? ஓட்டை உடைச்சல் காரை ஓட்ட நாம் விரும்புவதில்லை, அருமையான காரையே ஓட்ட விரும்புகிறோம் அல்லவா? அருமையான கார் வைத்திருக்க எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? புத்தம்புது கார் வாங்க வேண்டுமே என்று நீங்கள் இயங்குகிறீர்களா? சரி, எல்லோரும் அல்ல, உங்களுக்கு என்ன ஆயிற்று? கையை உயர்த்த முடியாத அளவுக்கு களைத்து போயிருக்கிறீர்களா? ஏற்கனவே புதிய கார் உள்ளது, நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது கார் வைத்துள்ள எத்தனை பேருக்கு இன்னொரு கார் வேண்டும்? சரி, ஆனால் நாம் அந்த ஆசைகள் பின்னே போய்விடாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். அநேகமாக மக்களுக்கு இதுவே மாபெரும் சோதனைகளில் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். தேவன் யார் என்பதற்காக அல்லாமல் அவர் செய்யும் யாவற்றிற்காகவும் அவரை நாடக்கூடும். நம் ஜபம் எல்லாம் நமக்கு என்ன தேவை, கடவுள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இராமல் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் அது மிக குறைந்த அளவிலேயே இருக்க வேண்டும். உங்கள் தேவையை கர்த்தரிடம் கூறுங்கள். தேவன் என்பதால் அவரை நாடுங்கள். நாம் கேட்கும் முன்பே நம் தேவையை தேவன் அறிவார். நீங்கள் கேட்பதில்லை, பெறுவதில்லை. நீங்கள் கேட்க வேண்டும், ஆனால் அத்துடன் ஓய்ந்துவிடக்கூடாது. செல்வ மாயை, பணமும் பொருளும் நம்மை எப்படி ஏமாற்றும்? யாக்கோபு 1:22 வேதம் கூறுகிறது, நீங்கள் திருவசனத்தின்படி செய்கிறவர்களாக இராமல் கேட்கிறவர்களாக இருப்பீர்களானால் உண்மைக்கு புறம்பானது எண்ணி உங்களையே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். ஒரு நிமிடம் அதை மட்டுமே பார்ப்போம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருவசனம் கேட்கிறீர்கள் ஆனால் அதன்படி செய்யவில்லையானால் அப்படி எத்தனையோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் கேட்கிறோம் என்பதால் நமக்கு அது தெரியும் என்று நினைக்கிறோம். உங்கள் வேதத்தில் அதை 4 நிறத்தில் அடிக்கோடிட்டு இருப்பதால் நீங்கள் அறிந்தவர்கள் என்றாகிவிடாது. முழு மூச்சாக நீங்கள் அதன்படி செயல்படும் போதுதான் உங்களுக்கு அது தெரியும் என்று அறிவீர்கள். ஆக வேதவசனத்தின்படி செய்கிறவர்களாக இராமல் கேட்கிறவர்களாக இருப்போமானால்
அவர் கூறுகிறார், நம்மையே நாம் வஞ்சித்துக் கொள்கின்றோம். எப்படி நம்மையே வஞ்சித்துக் கொள்கிறோம்? அதை ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் உண்டு. கொடுக்க வேண்டும் என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள், ஆனால் கொடுப்பதில்லை. தசம பங்கில் விசுவாசம் கொண்டவர்களும் உண்டு, ஆனால் செயல்படுவதில்லை. எப்போதும் காரணம் வைத்துள்ளோம், பிறர் யாவரும் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் நாம் செய்வதில்லை. இன்ன காரணத்தால் நமக்கு விலக்குண்டு. எண்ணத்தால் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம். சிரசால் உயிர் வாழ்ந்துவிட முடியாது. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு சரீர பிரகாரமான சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் உண்டு. ஆவிக்குரிய சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் உண்டு. இங்கு சரி என்று உணர்ந்த பிரகாரமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்குள்ள எத்தனை பேர் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளீர்கள்? தெரியாது, தெரியாது. ஆனால் இந்த விரக்தியுற்ற மனதோ ஒருவரும் கிடைக்கவே இல்லை என்றால் என்றது. அல்லது ஒரு அவிஸ்வாசியோ நிம்மதியாக இருக்க முடியாதவரையோ மணந்து கொள்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் சொல்கிறது அவங்களை எப்படியாவது மாற்றிடலாம். எத்தனை பேர் நிம்மதி தராத பொருட்களை வாங்கியுள்ளீர்கள்? உங்கள் இதயத்துக்கு செவிசாய்த்திருந்தால் நீங்கள் அவசரப்பட்டீர்கள் என்பது தெரிந்திருக்கும், தெரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். நிதானிக்கும்படியும் சேமிக்கும்படியும் தேவன் சொல்லியிருப்பார், ஆனால் இல்லை. சரீரம் சொன்னது இப்போதே வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனம், சித்தம், உணர்வு ஒட்டுமொத்தமாக ஆவியை நிற்கும். செய்ய வேண்டும் என்று நீங்கள் நம்புவதை செய்ய விடாதபடி நொறுக்கும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்று அறிவோம் என்பதை அறிவதை காட்டிலும் மிக மோசமான கொடுமை ஒன்று இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உறங்க கடினமாக இருக்கும் தலையணை குற்ற உணர்வே ஆகும். தேவன் கொடுத்து விடும்படி சொன்னதை நீங்கள் இழுத்து பிடித்து வைத்திருப்பின் அதை நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் கடும் வேதனையை உண்டாக்கப் போகிறது. ஏன் தெரியுமா? தேவன் அபிஷேகிக்காத ஒன்றை நாம் அனுபவிக்க முடியாது. நான் பெற்றுக்கொள்ளும்படி அது அபிஷேகிக்கப்படாவிடில் அதை பெற்றிருப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கர்த்தர் ஒன்றை கொடுத்துவிட சொல்வாரே ஆனால் அதை நீங்கள் வைத்திருப்பின் கர்த்தர் கொடுக்க சொன்ன அந்த நிமிடமே அதை நீங்கள் பெற்றிருக்க இனி அதன் மீது அபிஷேகம் இல்லை. தேவன் கொடுக்க சொன்ன பின்பும் அதை நீங்கள் வைத்திருப்பேன், அதன் பின்னர் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. கொஞ்சம் உதவி செய்யுங்க. சிவப்பாடை குறித்து ஒரு கதை சொல்வேன். என் கருத்தை விளக்க அதை இப்போது சொல்லப் போகிறேன். நான் ஷாப்பிங் சென்று எனக்கு மிகவும் பிடித்ததொரு சிவப்பு ஆடை வாங்கினேன். நான் வழக்கமாக அணிவதை விட ஒரு சைஸ் பெரியதாக இருந்தது. ஆனால் அது தைக்கப்பட்ட விதம் இருக்கிறதே, தோள்பட்டையில் இணைப்பே இல்லை. இரக்கமான ஷோல்டராகவே காணப்பட்டது. பெல்ட்டோடு கூடிய எலாஸ்டிக் எடுப்பும் முழு ஸ்கர்ட்டும் அமைந்திருந்தது. ஆகவே அது எனக்கு மிகப்பெரியதென்றே கூற முடியாது. அத்துடன் அணிவதற்கு சில அழகான சிவப்பு வெள்ளி காதணிகள் வாங்கினேன். ஓ, ரொம்ப பிடித்திருந்தது. ஆடை பிடித்திருந்தது, காதணிகள் பிடித்திருந்தது. அந்த ஆடையோ மாதக்கணக்கில் பிளாஸ்டிக் பையோடு அலமாரியில் தொங்கியது. அந்த ஆடையை நான் உடுக்கச் செல்லும் போதெல்லாம் இப்படி தோன்றும், இல்லை இன்னைக்கு வேணாம், இல்லை இன்னைக்கு வேணாம். ஒரு நாள் கூட்டம் ஒன்றுக்கு செல்ல அலங்கார அறையில் நான் தயாராகி கொண்டிருந்தேன். அப்போது செயின்ட் லூயிஸில் நடத்திய வனாந்தர கூட்டம் அது. எங்கள் ஊழியத்தில் சிறந்த தன்னார்வ தொண்டராக இருந்த ஒரு பெண்மணிக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அவள் நீண்ட நாட்களாக எங்களுக்காக தொண்டாற்றி வந்தாள். பெயர் ரூத்தான். இப்பொழுது முழு நேரம் எனக்காக பணிபுரிகிறாள். நான் கூறினேன், ஓ தேவனே, ரூத்தான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாள். ரூத்தானை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரூத்தானை நான் எப்படி ஆசீர்வதிப்பதென்று காண்பியும். ரூத்தானுக்கு நான் செய்யக்கூடியதை எனக்கு காண்பியும் கர்த்தாவே. உங்களுக்கு தெரியும், ஜெபிப்பதற்கு அலங்கார அறை ஏற்றதல்ல. தாமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் ஒன்றை கொடுத்துவிட தயாராக இருக்கும் வரை அலங்கார அறையில் ஜெபிப்பதை நான் ஆமோதிக்க மாட்டேன். அந்த சிவப்பு உடையின் மீது என் பார்வை விழுந்தது. அலமாரியில் இருந்தவற்றுள் அது புதியது. எளிதில் கொடுத்துவிட முடியுமா என்றெல்லாம் நான் கவலையே படவில்லை. அதையெல்லாம் பார்க்கவே இல்லை. திடீரென அந்த சிவப்பு ஆடையின் மீது சிறு சிறு பல்புகள் பதிந்தது போலிருந்தது. சிவப்பு ஆடையை ரூத்தானுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்ற என் உணர்வு மேலோங்கியது. இதை கவனியுங்கள், என் மனம் அந்த சிவப்பாடையின் மீதே குறியாக இருந்தது. அதன் மீது அதிக ஆசை கொண்டிருந்ததே காரணம். ஆதலால் அந்த சிவப்பாடையை கொடுக்க விரும்பவில்லை. சிலதை நீங்கள் செய்ய விரும்பாத போது அது சரி என்று
அறிந்திருந்தாலும் கூட உங்கள் மனமும் உணர்வும் விரைவில் உங்களை அதிலிருந்து விலக்கி போடும். என்ன நடந்ததென்றே கூட நீங்கள் உணர்வதில்லை. இவை எல்லாம் அநேகமாக 30 நொடிக்குள் நடந்தேறியது. ஓ தேவனே, ரூத்தானுக்கு நான் என்ன செய்வேன்? சிவப்பாடை, அது தேவனாக இருக்க முடியாது. அந்த ஆடை புதியது. அதுதான் அதை பற்றிய நீண்டதும் சுருக்கமுமாகும். அப்போது நான் அதை உணரவில்லை. தேவன் புது பொருளையே கொடுக்க சொல்வார். எப்படியும் இனி அது எனக்கு வேண்டாம், கொடுத்து விடலாம் என்று அலமாரியில் இருந்து பழைய தேவையற்ற பொருளை நான் எடுத்தபோது அவர் அவ்வளவாக திருப்தி அடையவில்லை என்று எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். வேண்டாததை எடுத்துக்கொள்வதால் மக்கள் உனக்கு உபகாரம் செய்கிறார்கள் தெரியுமா என்று. உண்மையாகவே நீங்கள் கொடுக்க விரும்பினால் சிரமங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அமோக விளைச்சல் தரும் உயர் ரக விதையை நீங்கள் விதைக்க விரும்பினால் அது கைவிட்டு போகும்போது உங்களுக்கு நிச்சயம் வருத்தம் வர வேண்டும். ஓ இயேசுவே! ஆக அந்த உடையை அவளுக்கு கொடுக்கவில்லை. வியாக்யானம் சொல்லி வைத்து விட்டேன். ஒரு மாதத்துக்கு பின் மீண்டும் ரூத்தானுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அர்த்தம் இல்லாமல் மீண்டும் அலங்கார அறையில் இருந்தேன். ஓ கர்த்தாவே, ரூத்தான் ஒரு மகத்தான ஆசீர்வாதம். ரூத்தானுக்கு நான் என்ன செய்யட்டும்? சிவப்பாடை, இம்முறை வேறொரு சாக்குப்போக்கு. ஓ ஆண்டவரே, அந்த ஆடைக்கு ஏற்ற அருமையான சிகப்பு வெள்ளி காதணிகள் என்னிடம் உள்ளன. கர்த்தர் கூறினார் அவற்றை நீயே வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அது பிரச்சனை என்றால் அவளிடமே கொடுத்து விடலாம். அதை நான் அவளுக்கே கொடுத்திருக்க வேண்டும். நானே வைத்துக் கொண்டதால் அதை அணிந்த போதெல்லாம் காதுகள் நமைக்கும், ரணமாகும். நான் சொல்கிறேன், இனியும் நாம் வைத்திருக்க கூடாததொன்றை வைத்திருப்போம். ஆகில் தொல்லையை நாமே விலை கொடுத்து வாங்குகிறோம். உங்களுக்கு உதவாததை கொடுத்து விடும்படி கர்த்தர் சொல்வார் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு வேறொன்று வரும். சோதனை, அது ஒரு சோதனை. பிரிய முடியாததொன்று உங்களிடம் இருக்குமே, ஆனால் அதை கொடுத்து விடும்படி தேவன் சொல்கிறார் என்று நீங்கள் அறிவீர்களே, ஆனால் அது உங்களை ஆட்கொண்டு விட்டால் உங்களை தீய வழியில் இட்டுச் செல்லும் பொல்லாத ஆற்றல் அதனுள் உண்டு. கொடுக்கும்படி தேவன் உங்களிடம் சொல்வதை உயர்த்தாமல் நிறுத்தவே செய்வார் என்று ஒரு நிமிடம் நீங்கள் நினைத்து பார்ப்பதில்லையா? சென்றாண்டு டிசம்பரில் எங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நாங்கள் கொடுத்தே இராத பெரிய காணிக்கையை செலுத்தும்படி கர்த்தர் என் இதயத்தில் விதைத்தார். நாங்கள் ஏற்கனவே தசம பங்கு செலுத்திவிட்டோம், 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 செலுத்திவிட்டோம். மேலும் தொடர்ந்தேன். ஒரு மாத காலம் ஆனது. அது எப்போதுமே ஆகாது என்று தெரியாது. எதை குறித்தாவது கடவுளின் குரலை கேட்கிறோம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய வழிகளில் ஒன்று, அது உங்களிடம் தங்க வேண்டும். உணர்வினால் உந்தப்படும் அளவிற்கு பெரியவள் அல்ல நான், தெரியுமா? என் காரை கொடுத்து விட வேண்டும். ஓ, அப்புறம் இப்ப வேலைக்கு எப்படி போறது? புத்தி இல்லா காரியத்தை தேவன் செய்ய சொல்வதே இல்லை. நீங்கள் விரும்பாத வேலையை ஒருவேளை செய்ய சொல்லலாம். உங்கள் உத்தியோகத்திலோ வேறு எந்த காரியத்திலோ நீங்கள் உண்மையாக இருக்க முடியாதபடி செய்யும் ஒன்றை செய்ய சொல்லப் போவதில்லை. ஆகவே நல் வழிகளில் ஒன்று, இது பழைய நல்ல பகுத்தறிவாகும். நல்ல வழிகளில் ஒன்று, அது நீங்கள் உறுதியாக இல்லாததொன்றாயிருக்குமானால், வழக்கத்துக்கு மாறானதானால், அபூர்வமானதானால், அப்போது நீங்கள் அர்த்தமற்ற காரியத்தை செய்ய விரும்புவது இல்லை. பிசாசு உங்களை தூண்டிவிடலாம், அது கடவுள்தானா என்று உறுதி செய்து கொள்ள போதுமான காலம் பொறுத்திருக்க வேண்டும். ஏதாவது உங்களில் தங்குமானால் நான் அறிந்த வழிகளில் அது ஒன்று. ஆகவே இரண்டாம் முறை அந்த ஆடையை அவளுக்கு கொடு என்று நான் கேட்டபோது அது கர்த்தரே என்று உணராமல் இருக்கும் அளவுக்கு நான் ஜடம் அல்ல. காதணிகள் குறித்து கேட்டேன். தேவன் அதை பற்றி சொன்னதையே கூறினார். அதன் பின்னர் சிவப்பாடை அவளிடம் கொடுத்தேன். ஒரு வழியாக அதை அணிவதை அவள் விட்டுவிட்டாளா தெரியாது, ஆனால் அவள் அதை 20 ஆண்டுகள் உழைக்க அணிந்திருந்தாள் என்று நினைக்கிறேன். சொல்லப்போனால் அதை இன்னும் வைத்திருக்கலாம். அதை திரும்ப பெற்று ஒரு கண்ணாடி பெட்டியில் வைக்க முடியுமா என்று பார்க்கப் போகிறேன். கண்ணாடி பெட்டியில் வைத்து அலுவலக சுவரில் மாட்டி நான் எவ்வளவு தூரம் வந்துள்ளேன் என்று நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன்.
சில நேரம் நீங்கள் வெளியே சென்று ஏதாவது வாங்கும்போது அதை உங்களுக்காக வாங்குவதும் கிடையாது. ஆகவே பணம் ஏமாற்றும் திறனை கொண்டது, அதனால் பணம் தீயதாகாது. பணம் ஒரு அற்புத ஆயுதம். அநேக மக்களை ஆசீர்வதிக்க பணம் பயன்படும், துயரத்தை துடைக்க பயன்படும், நற்செய்தி போதிக்க பயன்படும். நம் சமுதாயமே பணத்தால் இயங்குகிறது. ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் அதை ஒட்டுமொத்தமாய் வைத்திருக்க வேண்டியுள்ளது. சபையில் எல்லோருமே ஏழையானால் நற்செய்தியானது எப்படி போதிக்கப்படப் போகிறது என்று நினைக்கிறீர்கள்? ஆகையினால்தான் சாத்தான் செழுமையின் போதனையை எதிர்க்கின்றான். கிறிஸ்தவர்கள் எதையும் பெறக்கூடாது என்பது அவன் விருப்பம். அதையெல்லாம் எல்லா பாவிகளும் பெற வேண்டும் என்று விரும்புகிறான். அப்போதுதானே ஒழுங்கினங்களுக்கு அதை பயன்படுத்த முடியும். நாமோ எந்நேரமும் ஒன்றுமில்லாமல் உலகில் அது பாதிப்பை உண்டாக்க வேண்டும் என்றும் நம்மிடம் உள்ளதவர்கள் விரும்புவார்கள் என்று நினைப்போம். நான் அவ்வாறு நினைக்கவில்லை. உங்களால் யாவற்றையும் அபரிமிதமாக பெற இயலுமானால், ஆனால் நீங்கள் அதை செல்லுமிடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க பயன்படுத்துவீர்களானால் அதுவே பெரிய சாட்சியம். படு மோசமான நிலையில் உள்ள மக்களுக்கு காரியம் மாற்றுவதற்கு உங்களை ஆயத்தமாக்குகிறது. உங்களுக்கு பொல்லாப்பு செய்த ஒருவருக்கு நீங்கள் நல்லதை செய்ய முற்படும் போது ஒரு ஆத்மாவை அறுவடை செய்யவும் ஆயத்தமாயிருங்கள். ஏனென்றால் நீண்ட நாள் ஆனதும் அவர்கள் நண்பனே இதெல்லாம் என் தலையில் ஏறுவதில்லை என்று போய்விடக்கூடும். ஆனால் உங்கள் அன்பு அவர்களின் இறுகிய இதயத்தை உருக்கிவிட்டது. வெறும் பணம் தவிர்த்து மக்களை ஆசீர்வதிக்க வழிகள் உண்டு, ஆனால் அது அனைவருக்கும் அவசியமானதொன்று. அருமையான பொருளை எல்லோரும் விரும்புவார்கள். மார்க் அதிகாரம் 10 செல்வோம். மார்க் 10:19. உங்களுக்கு கட்டளைகள் தெரியும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதற்கு அவன் போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கவனமாக காத்து வந்திருக்கிறேன், கை கொண்டிருக்கிறேன், அவற்றை மீறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வார்த்தையை கேட்டு அவன் முகம் வாடி மனமடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது, அவற்றை அவன் வைத்திருப்பது தவறு என்று அது கூறவில்லை. அவனால் அதை இழக்க முடியவில்லை என்றே கூறுகிறது. இருக பற்றி கொண்டிருந்தான். இயேசு சுற்றி பார்த்து தன் சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். ஆகவே பணம் வைத்திருப்பதில் தவறு ஏதும் இருப்பதாக அவர் சொல்லவில்லை என்றே கூறுகிறார். இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். சிலர் வாசிக்கின்றார்கள், பின்னர் அவற்றை தாறுமாறாக எடுத்துக்கொண்டு பணமே இல்லாதிருப்பது மிகவும் சிறந்தது என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் பணம் தொல்லையில் சிக்க வைக்கும், தேவனுடனான உங்கள் உறவை களவாடும். அதனால் முடியும், ஆனால் செய்யும் என்பதில்லை. பணம் ஒரு ஆசீர்வாதமாக கூடும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாபமாகவும் இருக்கக்கூடும் என்று மக்கள் பணத்தை புரிந்து கொள்ளும்படியான, பணத்தின் ஆற்றலை புரிந்து கொள்ளும்படியான இத்தகைய போதனைகளை இன்னும் அதிகமாக நாம் பெற்றால் என்ன? இத்தகைய காரியங்களில் இருந்து விலகி இருப்பதே சிறந்தது என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நிதானமே அவசியம் என்று நம்புகிறேன். நிதானமாக இருப்பதே சிறந்தது என்று நம்புகிறேன். எல்லா காரியங்களிலும் நிதானம் தேவை என்று வேதம் கூறுகிறது. பணம் செய்யக்கூடிய மற்றொரு காரியம் அது சமரசம் செய்து கொள்ள வைக்கும். மக்கள் எப்படி சிறிதேனும் சமரசமாகிறார்கள் என்பது வியப்பாக உள்ளது. பணியில் தாங்கள் விரும்பும் அந்த பதவி உயர்வை பெறுவதற்கு நேர்மையை சிறிது சமரசம் ஆக்குகிறார்கள். நான் சொல்வது உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். உயர் பதவியில் இருப்போர் எத்தனை பேர் அந்த பதவியை பெற சமரசமாக போக வேண்டியது இருந்திருக்கும் என்பது ஆச்சரியமாக உள்ளது. எண்ணாகவும் 22 எடுத்துக்கொள்ளுங்கள். பதவியேற்றம் பெறுவதற்காக சமரசமான ஒரு மனிதரை உதாரணமாக காட்டப்போகிறேன். இந்த நபர் வஞ்சனைக்கு ஆளாக நேரிட்டது. கர்த்தர் அவனுடன் பேச ஒரு கழுதையை பயன்படுத்த வேண்டிய அளவிற்கு ஏமாளி. கழுதை ஒன்று அவனுக்கு தீர்க்க தரிசனம் கூறியது. நான் சொல்கிறேன், உங்கள் நாயோ பூனையோ உங்களோடு பேச துவங்கினால் நீங்கள் விடுத்துக் கொள்ளுங்கள். சில சமயம் அவ்வளவு கேவலமாக உள்ளது. நடப்பதை குறித்து சிறு குறிப்பு சொல்கிறேன், மொத்தத்தையும் வாசிக்க வேண்டியிருக்காது. பாலாக் மோவாபின் அரசனாவான். பிலேயாம் தேவனின் தீர்க்கதரிசி ஆவார்.
எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலரை சபிக்கும்படி பாலாக் பிலேயமிடம் கூறினான். அவர்களின் எண்ணிக்கை வலிமை குறித்து அவன் பயந்திருந்தான். அதிகாரம் 22:12 துவக்கத்தில் அல்லது 11, இந்த செய்தி எப்படி வெளிப்படுகிறது என்று பார்ப்போம். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களுடைய யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்றான். தேவன் பிலேயாமை நோக்கி, கர்த்தர் ஒன்றை சொல்வாரேயானால் அத்துடன் அது முற்று பெற்றாக வேண்டும். சரிதானே? எத்தனை பேருக்கு தெரியும், தேவன் ஒன்றை சொல்வாரேயானால் அவர் வேறு ஏதாவது சொல்ல வேண்டும் என்றிருப்பது அவசியமற்றது. அவர் முதலில் சொன்னதே சாஸ்வதம்தான். தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்டது சபிக்கப்படக்கூடாது. பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். இப்போது அவர் சொல்வதை கவனியுங்கள், உங்களுடன் என்னை அனுப்ப கர்த்தர் மறுக்கிறார் என்றார். அந்த அறிக்கையிலே அவர் கூறுகிறார், எனக்கு விருப்பம்தான், ஆனால் கர்த்தர் விட மாட்டார். அவர் இதயம் எங்கே இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் காண துவங்கியுள்ளோம். அவர் வெறுமனே சொல்லியிருக்க வேண்டும், என்னால் செய்ய முடியாது, செய்ய விருப்பம் இல்லை, நான் செய்ய போவதில்லை என்று. ஆனால் அவர் கூறினார், ஓ, தேவன் விடமாட்டார் என்று. அப்படியே மோவாபியர்களுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கிடம் போய், பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும், அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான், இங்குதான் நெருக்கடி வருகிறது, இப்படித்தான் பிசாசு நம்முடன் நடந்து கொள்கின்றான். அவர்கள் பிலேயாமிடம் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். அவன் கூறினான், நீர் வந்து எனக்கு இதை செய்வீரானால் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். வாவ், சாத்தான் சொல்வதில்லையா, இச்சிறு சமரசம் செய்து கொள்வீரானால் இந்த ஒரே ஒரு தரம் மற்றவர்கள் எல்லோருமே செய்கிறார்கள், அது மிகப்பெரிய சமாச்சாரமும் இல்லை. நீ இந்த வேலையில் இருந்தால் சம்பாதிக்கும் பணத்தில் உண்மையாகவே ஒரு கொடையாளியாக இருந்து மக்களை ஆசீர்வதிக்க முடியும். அத்தகைய மூட்டையைத்தான் சாத்தான் அவிழ்த்து விடுவான். நமக்கு நாமே இல்லை என்று சொல்ல முடியாவிட்டால் நம்மை யாரும் கடனிலிருந்து விடுபட முடியாது. அந்த 4 கோட்பாடுகள் குறித்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். உழை, கொடு, சேமி, செலவிடு. ஆனால் உங்கள் எல்லை. சிலரிடம் நான் சொல்லலாம், கோட்பாடுகளில் ஒன்று செலவிடு, நீங்கள் வெறித்தனமாக நடந்து கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு என்று சிலதை செய்ய வேண்டிய நேரம் இருக்கும். ஆனால் மற்ற நேரங்களில் உங்களுக்கே இல்லை சொல்ல வேண்டியிருக்கும். நாம் என்றும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தூய ஆவியானவர் உங்கள் உபகாரியாக இருக்கிறார். உங்களுக்கு உதவ உங்கள் வாழ்க்கையில் ஞானம் வெளிப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்ட அருகே நிற்கிறார். சில நேரம் உங்களிடம் அவர் சிலவற்றை செய்ய சொல்வார், சில நேரம் அதை நீங்கள் செய்ய தேவையில்லை என்பார். இங்கு நாங்கள் இருப்பது உங்களுக்காக, தேவைப்படுவோருக்கு இந்த பொருட்களை வழங்குவதற்காக. அது நிச்சயமாய் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை சிறந்தோங்கட்டும்.